குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வெயில் காலத்தில் செடிகளுக்கு என்னென்னலாம் உரம் கொடுக்கலாம், ஃபெர்டிலைசர் கொடுக்கலாங்கிறத பார்த்துட்டுருக்கோம். இல்லை நம்பர் ஒன் முன்னாடி போட்டிருக்கேன், இல்லை நம்பர் டூ. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிச்சமோர். புளிச்சமோரில் பெருங்காயம் போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இன்றைக்கி செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். இதாங்க ஸ்ப்ரேயர். நான் வந்து இதில் அந்த மோரை வந்து நல்லா வடிகட்டிடணும். இதுக்குள்ளே வந்து விட்டுட்டு இதில் பாருங்கள் ஃபில்டர் ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஏற்கனவே தனியாக வடிகட்டிட்டு இதுலேயும் இந்த வடிகட்டி நல்லா தண்ணியை கலந்து மோரை இதில் விட்டு வச்சுக்கணும். விட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற செடிகளுக்கு ஆன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு இந்த மோரெல்லாம் வீணாகாது. வேறு உள்ள இதிலெல்லாம் மட்டும் போதும். இந்த பூலாம் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே நல்லா காயாக பிஞ்சு பிடிக்கும், பூ விழாது. பாருங்கள் தட்டைப்பயிறு இது மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதில் இந்த வெண்டைக்காலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடியெல்லாம் நல்லா அடிக்கணுங்க. பூச்சி வெண்டைக்காலம் ரொம்ப நிறைய பூச்சி வரும், அதுக்கு இந்த மோர் கரைச்சல் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். பாருங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். காயெல்லாம் நிறைய வந்துருக்கு, அந்த கெடு கத்திரிக்காய் போடிக்கலாம். பிஞ்சு வந்திருக்கு, இல்லைன்னா பூவும் வச்சுருக்கு. கத்திரிக்காய் செடியில் பிஞ்சு நிறைய வந்திருக்கு, இதுக்கெல்லாம் நல்லா அடிக்கலாம். இது வந்து பாவைக்காய், வெள்ளை பாவைக்காய் போட்டிருக்கேன் மல்லிகைக்கு. இந்த பூவெல்லாம் வந்து விழாதிக்கு நல்லா காயாது. இதெல்லாம் வந்து ஆண் பூ, ஃபஸ்ட்டு வர பூவெல்லாம் உங்களுக்கு ஆண் பூ தாங்க வரும், அப்புறம் தான் பெண் பூ வரும். அப்போ இந்த பூவெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா வந்து பிஞ்சு நிறைய பிடிக்கும். இன்னொன்று வந்து வெயில் காலத்தில் முக்கியமானது மூடாக்கு போடுறதுங்க. மூடாக்கு போடுறதுனா வந்து இங்கே பாருங்கள், நான் இதுவெல்லாம் வந்து காஞ்சோட இலையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் வந்து குச்சி கிச்செல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து நம்ம இந்த செடிகளை சுற்றி வர போடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி போடுறோம் எல்லாத்துக்கும். இதெல்லாம் வந்து பீர்க்கஞ்செடி நல்லா பிஞ்சு வச்சுருக்கு, வாடாமல் இருக்கும். அப்போது இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி வந்து நல்லா அடியில் வந்து தேங்கிய நல்லா இதுவாக இருக்கும், காயாதுக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செடி எல்லா செடிகளுக்கும் போட்டு வைக்கணுங்க. இங்கே பாருங்கள் ரோஸ் எல்லாம் எப்படி பூத்துருக்கு. இந்த பாருங்கள் ஒயிட் நித்திய கல்யாணி, இது வந்து மார்னிங் க்ளோரி, ப்ளூ கலரு நல்லா பூக்கும். மிளகா சீடு போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி நல்லா வந்துட்டுருக்குன்னு. இது வந்து வல்லாரக்கீரை. இதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு நம்ம நல்லா செடிகளை பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் பண்ணுங்கள், நல்லா வந்துட்டுருக்கும். ஓகேங்களா. நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு உரத்தோடு நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.